மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக வாட்டி வதைத்த வெயிலின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து இல்லை. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஓசூரில் ஏரியை ஆக்கிரமித்து மேற்கொள்ளப்பட்ட சாலை பணிகளை நிறுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். ஓசூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள 800 ஏக்கர் பரப்பிலான ஏரியை ஆக்கிரமித்து சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி மாவட்ட ஆட்சியர் சாலை பணிகளை நிறுத்துமாறு உத்தரவிட்டார். மேலும் திட்டத்தை மாற்றியமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். ஜிஎஸ்டி விற்பனை கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை மத்திய அரசு மேலும் 3 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. April 20 வரை ஜிஎஸ்டி வரி கணக்குகளை தாக்கல் செய்யலாம் என மத்திய அரசு கூறியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் மாதத்துக்கான ஜிஎஸ்டி வரி கணக்குகளை April 23 தாக்கல் செய்யலாம் என்று கூறியிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.